கரிகாலன் சபதம் திரைக்கதை நூல் வெளியீட்டு விழா. இயக்குனர் கே பாக்யராஜ் வெளியிட்டார். கும்பகோணத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் ஆதலையூர் சூரியகுமார் எழுதிய கரிகாலன் சபதம் நாவலை திரைப்படமாக தயாரிக்க கரிகாலன் வரலாற்று ஆய்வு மையம் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. இப்படத்திற்கு சேலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் பசு தனபாலன் திரைக்கதை நூல் வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள பாக்யா வார இதழ் அலுவலகத்தில் நடைபெற்றது. திரைக்கதை மன்னன் இயக்குனர் கே பாக்யராஜ் நூலை வெளியிட மதுரை சிஇஓஏ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் ராஜா கிளைமேக்ஸ், புலவர் சங்கரலிங்கம், திரைக்கலைஞர் சேம் முருகேசன், திருப்பூர் தொழிலதிபர் கே ஆர் என் மனோஜ், சமூக ஆர்வலர் வே ராமச்சந்திரன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் நாவலாசிரியர் ஆதலையூர் சூரியகுமார், திரைக்கதை ஆசிரியர் பசு தனபாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நாவலாசிரியர் ஆதலையூர் சூரியகுமார் கூறியதாவது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே காவிரிக்கரையில் தமிழர்களின் நாகரிகத்தை உருவாக்கி உலகிற்கே முன்னோடியாக திகழ்ந்தவன் கரிகால சோழன். உலகம் வியக்கும் கல்லணையை கட்டியவன். மக்கள் தலைவனாக வாழ்ந்த கரிகால் சோழனின் வரலாற்றை திரைப்படமாக எடுக்க ஒவ்வொரு முயற்சியாக செய்து வருகிறோம். முதலில் 600 பக்க நாவல் வெளியிட்டோம். அடுத்து மையக்கருத்து பாடல் தீம் சாங் வெளியிடப்பட்டது. இப்போது திரைக்கதை எழுதப்பட்டு வெளியிடப்படுகிறது. இந்நூலை இந்தியாவின் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியரான இயக்குனர் பாக்யராஜ் வெளியிடுவது பெருமைக்குரியது. இத்திரைப்படம் விரைவில் வெள்ளித்திரை காணும் என்றார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.